திருப்பூர் தெற்கு உழவர் சந்தைக்கு வெளியே சட்டவிரோத சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற கோரி அதிகாலை 1 மணிக்கு காய்கறிகளுடன் சாலை மறியல் போராட்டம் அறிவித்த விவசாயிகள், உழவர் சந்தையில் ஆஜரான அனைத்து துறை அதிகாரிகள். திருப்பூர் தெற்கு உழவர் சந்தைக்கு வரும் வழியில் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தும் உழவர் சந்தைக்கு அருகிலும் சுற்றிலும் உழவர் சந்தை நடக்கும் நேரத்தில் சட்டவிரோதமாக வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் காய்கறி கடைகளை அமைத்து உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து பாழாக்கி வருகிறார்கள். விதிப்படி காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை நடக்க வேண்டிய திருப்பூர் தெற்கு உழவர் சந்தையை ஒட்டியே இயங்கி வரும் திருப்பூர் மாநகராட்சியின் காய்கறி சந்தை உழவர் சந்தை நடக்கும் நேரத்தில் திறந்து வைத்து வியாபாரிகள் வியாபாரம் செய்வதால் உழவர் சந்தையை மட்டுமே நம்பியுள்ள விவசாயிகள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட கோரிக்கைகள் குறித்து தொடர்ந்து 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் வியாபாரிகளுக்கு துணை போகும் அதிகாரிகளை கண்டித்தும் உழவர் சந்தைக்கு வரும் வழியில் இயங்கி வரும் சட்டவிரோத சாலையோர காய்கறி கடைகளை நிரந்தரமாக அகற்ற கோரியும் விதிப்படி திருப்பூர் மாநகராட்சி காய்கறி சந்தை காலை 8 மணிக்கு மேல் மட்டுமே திறக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி திருப்பூர் தெற்கு உழவர் சந்தை விவசாயிகள் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று அதிகாலை 1 மணிக்கு காய்கறிகளை திருப்பூர் பல்லடம் சாலையில் கொட்டி கோரிக்கைகள் நிறைவேறும் வரை சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளுடன் அதிகாலை 2 மணி அளவில் பேச்சுவார்த்தை நடத்தினர். விவசாயிகளின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக செயல்படுத்துவதாகவும் இன்று காலை 11 மணி அளவில் திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அதிகாரிகளுடனான அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்வதாக அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் எந்தவித அறிவிப்பும் இன்றி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.